Diretso na pa iyo. Hey everyone. பழைய ஸ்பைடர்மேன் நான் நிறைய நாங்கள் பார்த்துருக்கோம், பிடிச்சதுனால வந்துருக்கோம். நைன் மேன் வேறு சேர்ந்துருக்காரு, கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குல்ல, நல்லா இருக்கும் நம்புறோம். பழைய ஸ்பைடர்மேன் பார்த்துருக்கேன், நல்லா இருந்துச்சு, எல்லாரும் பார்த்து நல்லா இருந்துச்சு. இதில் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், அப்படியே நல்லா இருக்கு. இதோட இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க, மார்வல்ஸ் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பெக்ட் பண்ண நல்லா இருக்கும். டிக்கெட் ட்ரெஸ் முந்தையோட இப்போ ஃபஸ்ட் கிளாஸ் வந்து 100 இருந்துச்சு, இப்போ வந்து அவங்க டாக்ஸ் ஜிஎஸ்டி போட்டு நூறு போகிறோம் அப்படின்னு 3D கிளாஸோட சார்ஜ் பண்ணுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ், கொஞ்சம் கம்மியாக டிக்கெட்டு கம்மியானதுனால மக்கள் அதிகமாக வந்தாங்க. இப்போ கொஞ்சம் டிக்கெட் அதிகமாக இருக்கிறதுனால சினிமா தேட்டர் நோக்கி வருவாங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். மக்களுக்கு பொழுதுபோக்கே சினிமா தான், அதுலேயே இவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்னா மக்களை சினிமா தேட்டர் நோக்கி வருவாங்களான்றது டவுட் தான். அவெஞ்சர்ஸ் வந்து நெக்ஸ்ட் பார்ட் வந்து ரெண்டு பார்ட் வரும், அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி பார்ட் 1, அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி பார்ட் 2ன்னு சொல்லிட்டு வரும். அந்த படத்துக்குள்ளே ஸ்பைடர்மேனை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க, அந்த அவெஞ்சராக ஸ்பைடர்மேனை எப்படி ஆகிறாங்கன்றது ஸ்டோரியை. அதுக்காக நீ அவெஞ்சர் ஆகிட்டோம்னு நினைக்காது, இது உனக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். ஏதோ ஒரு ஷூட்லாம் டிஃப்ரெண்ட்டாக போட்டு ப்ளஸ் அயன்மேன்லாம் வர வராங்க. ப்ளஸ் இது அவெஞ்சர்ஸ் கதை மாதிரி தான் இருக்கும், அதை பற்றி எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இருந்தோம். வில்லன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப இருக்குது, ஏன்னா அவங்க ட்ரைலர்லேயும் அவ்வளோ காட்டல. படம் வந்து நல்லா வந்துருக்கு பார்த்தோன்னா, இது வந்து அயன்மேனும் ஸ்பைடர்மேனும் சேர்ந்து முதல் மாதிரி நடிச்சிருக்காங்க, அதனால் வந்துருவோம். அந்த ஷூட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனுக்கு வந்து ரெடி பண்ணிருக்காரு. அயன்மேன் வந்து பார்த்தா டிக்கெட் விலை வர ரொம்ப அதிகமாக இருக்குது, டிக்கெட் விலை கிடைக்கிது, இது என்ன பண்ணுறது, டிக்கெட் எடுத்து காட்டுறாங்க. ஜிஎஸ்டி சிஎஸ்டி எப்போங்க பார்த்துருக்கேன், கேமரா எப்படி இது 17 ரூபாய், இது 17 ரூபாய், அப்புறம் 4 ரூபாய், 36 ரூபாய், இது மாதிரி போட்டேன்னா எப்படின்னா பார்த்துட்டு. காலேஜ் பசங்க ரொம்ப கஷ்டப்படுறேண்ணா. படம் நல்லா இருந்துச்சுன்னா வந்துடும், டிக்கெட் ரேட் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. டிக்கெட் ரேட் கூட கொஞ்சம் கம்மியாக நல்லா இருக்கும். அது ஒன்று கிடையாது. இது 70 ரூபாய் டிக்கெட், இப்போ 85 ரூபா, 5 ரூபா எக்ஸ்ட்ரா. கண்ணாடி ஒரு 30 ரூபா மொத்தம் ரேட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு டிக்கெட் வந்து 120 ரூபாய்க்கு வருது டிக்கெட் ரேட்டு. குழந்தைகளுக்கு பேரம் பேச்சிகளுக்கு ஸ்பைடர்மேன் மாதிரி விளையாட்டு காமிக்கலாம், அந்த எதிர்பார்ப்போடு வராங்க. 3D ஸ்பைடர்மேன் நம்ம மடியிலேருந்து தாவுவார், இல்லைன்னா நம்ம மேலே வலையை வீசுவார், இதெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு. ஸ்டார்க் என குழந்தை மாதிரி பார்க்கறது எனக்கு பிடிக்கல. பட் நீ குழந்தை தான். நான் குழந்தைக்கு இல்லை, நீ இப்போ ப்ரூவ் பண்ணுறேன். ஸ்பைடர்மேன் படத்துக்கு வந்துருங்க, ரொம்ப அவலாக இருந்தேன் இன்றைக்கி ரிலீஸ் ஆகும்னு. பட் தேட்டர்காரங்களாம் பண்ண ஸ்ட்ரைக்கில் எங்கே இன்றைக்கி இந்த படம் வராமல் போயிடுமோ ரொம்ப பயந்தேன். நல்ல வேலை அதாவது அடாது மழை பெஞ்சாலும் விடாது இந்த படம் ரிலீஸ் ஆகுன்ற போல் இந்த படம் எப்படி ரிலீஸ் ஆகிடுச்சு டிக்கெட்டை வாங்கிட்டு பார்க்க போகிறேன். தேட்டர்காரங்க நாலு நாளாக ஸ்ட்ரைக் பண்ணாங்க, ஆனால் எங்களுக்காக தான் பண்ணுறாங்கன்னு நினச்சோம், அது அவங்களுக்காக தான் பண்ணியிருக்காங்க. கடைசியில் பண்ணி இன்றைக்கி 153 ரூபான்றாங்க, இங்கே 120 ரூபான்றாங்க. மக்கள் தலை பொதுமக்கள் தலையில் இந்த இதை கட்டுறதுக்கு இதுக்கு இந்த தொடக்காமல் இது சைக்கே பண்ணுறதுலாம். முதல் 3 நாள் தான் தேட்டரில் வந்து பாதி கூட்டம் இருக்கும், மண்டே டு தர்ஸ்டே கூட்டமே இருக்காது, 120 ரூபாய்க்கு. அதையே குறைக்க சொல்லி பொதுமக்கள் சர்வ கோர்ட்டில் கேஸ் இருக்குதுங்களா, அது வந்து 90 ரூபாய் 80 ரூபா நல்லாயிருக்கும்னா. இப்போ 153 எப்படி பார்ப்பாங்க? ஸோ 4 நாள் ஸ்ட்ரைக் போனால் எங்களுக்காக போடணும், அவங்களுக்கு வேண்டியது பண்ணி அவங்களாக செஞ்சுருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் என்ன முடிவு எடுத்துருக்கோம், நாங்கள் எல்லோரும் சார்ந்தும் சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு தெரியும் யூடியூப்லேயே படம் நிறையா வருது, அது செல்ஃபோனில் எத்தனை உட்காந்து படுத்துக்கணும் சாப்பிட்டுக்கணும் எப்படி வேணால் செல்ஃபோனில் பார்ப்போம். வெறும் 120 150 மட்டும் இல்லைங்க, உள்ளே வந்து வெளில போனால் 500 ரூபா எடுத்துங்க, ஃபேமிலியில் வந்து 1000 ரூபாங்க. இங்கே எங்களுக்கு கட்டுப்படி ஆகணும். இந்த 153 120 குறைச்சி 100 ரூபாய்க்கு தான் டிக்கெட் இருக்கணுங்க, அதிகபட்சம் 100ங்க. நீங்கள் பண்ணுங்கள், சினிமாவும் தலைத்துவங்கும் நாங்களும் நல்லா சந்தோஷப்படுவோம். Spider-Man Homecoming எல்லாமே நல்லா இருக்குது, படத்தில் சூப்பராக இருக்குது, படம் எல்லாமே நல்லா இருந்தது, படம் செம்மையாக இருந்தது, தாறு மாதிரி வேறு லெவலு. ஸ்பைடர்மேன் பண்ணுங்கன்னு இருக்கு, அப்படி படம் நல்லா இருந்தது, நல்லா படம் சூப்பராக. ஸ்பைடர்மேன் அட்வென்ச்சர்லாம் ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு, அதே மாதிரி ஒரு குறும்பு அந்த சேட்டை அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே நல்லாயிருக்கு படத்தில், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ பழசோட இப்போ புதுசு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. போன அயன்மேன் இருந்தாலே இது கொஞ்சம் நல்லாயிருக்குண்ணா, அவர் வந்ததால் கொஞ்சம் பார்க்கறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் உங்களை மாதிரி ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். என்ன விட சிறந்தவனா நீ இருக்கணும். நைஸ்ண்ணா. ஏன் எதுவும் ஸ்பெஷலாக தெரிலண்ணா எனக்கு, நார்மலாக பார்க்குற ஸ்பைடர்மேன் தான் இருக்குது, அதுமாரி தான் இருக்குது, இல்லை ஒன்றும் புதுசாக எதுவும் இல்லை. படம் எல்லாமே நல்லா தானே இருக்குது, அப்போ ஸ்பைடர்மேனோட இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. படம் நல்லா இருந்துச்சு, வல்ச்சர் வந்து நல்லா நினச்ச எக்ஸ்பெக்டேஷனை விட வேறு லெவலில் எடுத்திருக்காங்க. அப்புறமா படம் வந்து என்ன சொல்கிறதுனா, காமெடி இருந்துச்சு, ஆனால் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனோம், இன்னும் இருந்திருக்கணும் படத்தில். அதே மாதிரி வந்த ஸ்பைடர்மேன் படத்துக்கெலாம் கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஸ்பைடர்மேன் இது ஹீரோயிசம் கம்மி பண்ணி காமெடி அதிகமாக்கியிருக்காங்க, ஆனால் காமெடி இன்னும் அதிகமாக இருந்திருக்கணும் அதுதான். ஆனால் படம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு, படம் சூப்பராக இருந்துச்சு. இந்த ஸ்பைடர்மேன் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து அவெஞ்சர்ஸ் இழுத்துருக்காங்கன்னா, அந்த அவெஞ்சர்ஸ் இழுத்தாமல் இருந்தால் நல்லா இருந்துருக்கும்.
எல்லாமே நல்லா இருந்துச்சு, லைக் பண்ணி தான் பார்த்தேன். எல்லாமே நல்லா இருந்துச்சு படத்தில், நல்லா எல்லாரும் ஜாலியாக பார்க்குறான், என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம். ஸ்டோரி மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, மற்றபடி யூஸ்வலாக விஎஃப்எக்ஸ் அவனுங்க அவங்களோட ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே அதே தான். ஆக்டர் வந்து மாற்றிருக்காங்க, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. போன தடவை ஆண்ட்ரூ கார்ஃபீல் பண்ணுவார், இதில் வேற ஒருத்தர் பண்ணியிருக்காரு. டிசைன் அதான் எல்லாமே மாறி இருக்கு, இது டோட்டலாக புதுசு, இது புது ஸ்பைடர் மேன், இது புது சீரீஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக நல்ல படம் பார்க்கலாம், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஸ்பைடர் மேன் ஹோம் கமிங். Let's go, click, clap, click.